1/1/2025 அது வந்து 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களுக்கு தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளராக அவரை வந்து அங்கீகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அதனால் தளபதி மக்களை தமிழக வெற்றிகள் வந்து நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அதனால் அந்த டைம் வந்து தம்பியை வந்து சிறப்பு முகாமில் அவருடைய பதிவு செய்யும் நான் கேட்குறேன் சரியா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் பெரும்பாலும் வந்த கமெண்ட்ஸு ஒரு சில நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ்லாம் வந்தது. அது எப்போவுமே நம்ம வீடியோ போட்டால் எப்போவுமே ஹேட்டர்ஸு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். அதுக்கெல்லாம் நான் எப்போவுமே ரிப்ளை பண்ணுறதில்ல. இப்போது 2-3 நாளாக பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்டுக்கும் ரிப்ளை போடுறேன். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோன்னு கூட சொல்லலாம், ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெகட்டிவ் ஒன்றொன்னே நீங்கள் வேறு எதுவும் தப்பாலாம் எதுவும் நினைக்க வேணாம். நேற்று போட்ட வீடியோ உங்களுக்கு தெரியும், அதாவது வாக்குச்சாவடி அதாவது பூத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகிகள் நிறைய பேர் உட்காந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கும் நிறைய பொதுமக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்ரு ஐடி எடுக்கிறதுக்கு, பேர் திருத்தம், ஸோ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம நிர்வாகிகள் உட்காந்து ஒவ்வொரு பூத்துலையும் 3-4 பேர் உட்காந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட ரியாலிட்டியை நான் நேற்று சொன்னேன், அதாவது 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா பூத்து போட்டிருக்காங்க. அதில் நம்ம இடத்துல மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்குது, வேறு கட்சிகள் அதாவது மாற்றுக் கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் பல கட்சிகள் உட்காந்துருக்கு, அவங்கெல்லாம் கூட்டமே கிடையாது. நம்ம போட்டிருக்க பூத்தில் மட்டும் கூட்ட கூட்டமாக வர்றாங்க. அங்கே வர மக்களோட எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எல்லாருமே விஜயன் அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, 2026 அவர் தான் சிஎம், அவருக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஏகப்பட்டது வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அந்த வீடியோ நிறைய இடத்துல ஷேர் ஆயிருக்கு. எனக்கே நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க வீடியோ பார்த்தோம்ன்றத ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, 26 ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு சொல்லி நிறைய மெசேஜஸ்ஸு இன்ஸ்டாகிராமில் கூட பேர் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ், என்னடா கதை விட்ற, பயங்கரமாக ஓட்டுற, இது சினிமா கிடையாது, நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுற அளவுக்கும் ட்ரெய்லரில் வியூஸ் கொண்டு வர மாதிரி இது சினிமா துறை கிடையாது, இது அரசியல் களம். ஸோ நிறைய அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட், இந்த மாதிரி மக்கள் நிஜமாலே சொன்னாங்களா, ப்ரூஃப் இருக்கா, யார் சொன்னா இந்த மாதிரி, அது எப்படி சிஎம் விஜய் தான் ஒரே ஒருத்தர் வந்து எப்படி சொல்ல முடியும், இது உங்கள் ஆளுங்களே நீங்கள் வச்சு செட்டப் பண்ணுறீங்களா இல்லை நீங்களாக பேசுகிறீங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம தோழர்கள் பார்த்திங்கன்னா நாகரிகமாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, பிரதர் ஏன் பிரதர் இப்படி பேசுகிறீங்க, ரியாலிட்டி நான் கூட பூத்தில் உட்காந்துருந்தேன், எங்கிட்டே ஒருத்தர் வந்து கேட்டார் இந்த மாதிரி கொடியோட அர்த்தங்கள்லாம் என்ன இருக்குது, தலைவர் சொன்னது நல்லா இருந்தது, உங்களோட கொள்கை நல்லா இருந்தது, அவர் பேசின விஷயங்கள் நல்லா இருந்தது, எங்கள் பேரனும் தளபதி ஃபேன் தான், அதனால் இந்த வாட்டி நாங்கள் ஓட்டு அவர் தான் போடுவோம்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க ப்ரோன்னு சொல்லி நிறைய ரிப்ளை நம்ம தோழர்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீடியோ வைக்கலான்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்த உடனே கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும்லாம் கிடையாதுங்க, பார்க்குற பொதுமக்களுக்கு ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. இதை எப்போவுமே இனிமேல் வீடியோ போடும்போது கொஞ்சம் ப்ரூஃபோட போடுவோம், அது இல்லாமல் போட்டனால தானே இவங்கெல்லாம் இவ்வளோ பேசுகிறாங்கன்றனால தான் ஒரு சின்ன 2 கிளிப்பையும் கொண்டு வந்திருக்கேன், அதை பாருங்கள். ப்ரோ நான் வந்து ஓட்டர் ஐடி நேம் கரெக்ட்ஸுக்காக வந்திருக்கேன், தமிழக வெற்றி கழக நண்பர்கள் வந்து சிறப்பாக வந்து கோஆப்ரேட் பண்ணி இதை எப்படி செய்யணும்னு விளவாரியாக விவரமாக சொல்லி ஃபார்மெலாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து அவங்களே என்ன பண்ணுறது எடுத்து கொடுத்து இது வந்து ஒப்புகை சீட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த நேம் கரெக்ஷனுக்கு வந்து நான் வந்து இந்த நண்பர்கள் வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது, தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஒரு தேங்க்ஸ், இந்த நண்பர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். என்னோட பேர் அதி, நான் செல்லூர்லேருந்து வரேன். என்னோட எனக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு, நான் என்னோட வாக்காளர்கிட்ட பதிவு செஞ்சுட்டேன். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் என்னோட முதல் ஓட்டை நான் பதிவு செய்ய போகிறேன், என்னோட முதல் ஓட்டு தளத்து விஜய்க்கு தான். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு நபர் அது ரேண்டமாக அதாவது இந்த வீடியோ கிளிய கமெண்ட் பார்த்தோன்னா இது வில்லிவாக்கத்தில் நடந்த சம்பவம் தான், நம்ம தோழர் ஒருத்தர்கிட்ட சொன்னால் யாராவது வந்தாங்கன்னா மக்கள் பேசுகிறாங்கன்னா வீடியோ கிளிப்பிங் இருந்து எடுத்து அனுப்புங்க அப்படின்னு. ஸோ அங்கே வந்த நபர் அவரே வந்தார், அவர் நிறைய இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருங்க அது மாத்திரத்துக்கெல்லாம். ஆனால் நம்ம தோழர்கள் பார்த்திங்கன்னா அவர் அவளை கூப்பிட்டு எந்த டென்ஷனுமே இல்லாமல் அழகாக அதை பண்ணி கொடுத்துருக்காங்க, அவர் அதை ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது எந்த பூத்திலுமே நடக்கலைங்க, 234 தொகுதியிலும் பெரிய பெரிய கட்சிகள்லேருந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க, யாருக்குமே நடக்காத விஷயம் நம்ம தோழர்களுக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ 18 வயசான ஒரு பெண்மணி பேசின வீடியோ கிளிப்பிங்கும் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், எல்லா வீடியோவும் நம்மளால் சேர்க்க முடியாது, கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரியே கொண்டு போயிட முடியும், அதனால் அவ்வளோ சேர்க்காம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்களுக்கு ஒரு பதிலடின்னு கூட சொல்லலாம், அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு 2 கிளிப்பிங் ஆட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதாங்க ரியாலிட்டி, இதுதான் நடக்குது பல இடத்துல, அதாவது தமிழ்நாட்டில்
பல இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. கீப்போனா என்கிட்ட ஃபோனில் இன்றைக்கி கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் ஒரு மேஜிக் நடந்ததுன்னே சொல்லலாம். வரவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஓட்டர் ஐடி திருத்தத்துக்கு மட்டும் வரல, ஓட்டர் ஐடி எடுக்கிறதுக்கு மட்டும் வரல, அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா எலெக்ஷன் வரும், அண்ணா எப்படா ஜெயிப்பாருன்ற மாதிரி வெறியாக இருக்குது பிரதர், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விழுப்புரம் மாவட்டம், அதாவது செஞ்சியில் பார்த்திங்கன்னா செஞ்சி தொகுதி பொறுப்பாளர் பார்த்திங்கன்னா குணசரவணண்ணா, அவரும் அப்புறம் நசுருதீன் நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து அங்கே அவங்க தொகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் வந்து வேறு எந்த கட்சிக்காரங்களும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதாவது எந்தெந்த வீட்டில் 18 வயசு ஆயிருக்குன்றத பசங்களோட லிஸ்ட்டு எடுத்திருக்காங்க, புது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு அவங்க வீடு தேடி போய் நம்ம இப்போ நம்ம வீட்டு கல்யாணம்னா எப்படி இன்வைட் பண்ணுவோம். அதாவது இப்போ சமீப காலமாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, மீதி அவங்கலாம் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க, ஓட்டு போடவே வரமாட்டாங்க, அதுக்கான வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியல, ஒரு விழிப்புணர்வு இல்லை, யாரும் கேட்கறது இல்லைன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட். எப்போவுமே எலெக்ஷன் முடிஞ்சோடனே சதவீதம் வரும்போது எப்போவுமே பெரும்பாலும் வர கம்ப்ளைண்ட் இதுதான், ஓட்டு போட வெளியே வரமாட்டாங்க மக்கள்ன்ட்டு. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு செஞ்சியில் பார்த்தீங்கன்னா சரவணண்ணாவும் குணசரவணண்ணாவும் மற்றும் நசுருதீன் நம்ம நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த 18 வயசு ஆன எல்லா தோழர்கள் வீட்டுக்கும் போயிருக்காங்க எல்லாருமே. அதாவது அந்த டீமே திரண்டு போய் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ திரண்டு போய் இந்த பையனை பார்த்து, ஸோ இந்த மாதிரி நாளைக்கு நாளானிக்கு நாங்கள் முகாம் வச்சுருக்கோம், கண்டிப்பாக வந்து உனக்கான ஓட்டு உரிமை இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு பேம்ப்ளெட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே 18 வயசாக இருக்க அந்த பையனுக்கு மாலை போட்டு பழம் ஒரு பத்திரிக்கை எப்படி வைப்போம், நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம எப்படி இன்வைட் பண்ணுவோம், அதே மாதிரி மரியாதையாக கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி கூப்பிட்ட யாருங்க வராமல் இருப்பா, யோசிச்சு பாருங்கள். இப்போ ஓட்டு சதவீதம் எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள், எல்லாருமே அந்த ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க, எல்லார் வீட்டுக்கும் போய் செஞ்சி தொகுதியில் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த நண்பர்கள் எல்லாருமே 18 வயசு ஆகிருக்க அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே அந்த தொகுதியில் போய் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் நியூஸ்னே சொல்லலாம், இது எந்த நியூஸ்லையும் பெருசாக கவர் பண்ணல. ஸோ நம்ம தோழர்கள் பண்ண விஷயம் கண்டிப்பாக நம்ம சொல்லணுன்றனால தான் இந்த வாட்டி எடுத்து வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த சாட்டர்டே சண்டே எப்படி போச்சுன்னே தெரியல, ஒரு பயங்கரமான எங்கேஜிங்கான டேவாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் இது நடக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்தனாலே இந்த வாட்டி ஓட்டு சதவீதம் அதிகமாகும். ஸோ தளபதி விஜயனா 234 தொகுதியிலும் எந்த அளவுக்கு அடிக்க போகிறாருன்றதில் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது எனக்கு கிடச்ச எனர்ஜி தாங்க இந்த வீடியோ பண்ணுறதுக்கே காரணம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வீடியோ பார்த்தோன்னே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் பண்ணுறதை பற்றி உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது? ஏன்னா எந்த கட்சிக்காரங்களானா நான்லாம் 17 வயசு ஆகும்போது இந்த மாதிரி யாருமே நான் வந்து கூப்பிடல, ஏன்டா உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும்னு சொல்லி யாரும் வந்து எனக்கு அந்த விஷயம் தெரியவும் தெரியாது. எலெக்ஷன் டைமில் தான் எனக்கு ஞாபகம் வந்து செய்யோ ஓட்டு பண்ணணும், ஐடி கார்டு வேணும்ல, அதை அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஓடி ஓடி போய் அவசர அவசரமாக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நிறைய விஷயங்களாக ப்ராசஸ்லாம் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அப்போ யாருனா பண்ணியிருந்தாங்கன்னா சுலபமாக ஓட்டர் ஐடியும் வந்திருக்கும், டென்ஷனே இல்லாமல் யோசிச்சு ஓட்டு போடுறதுக்கான டைமும் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாதனால இப்போது நம்ம தொடர்கள் அதை பண்ணும்போது அதோடய வேல்யூ என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ பொதுமக்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணுறதுல எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது மாதிரி நிறைய தோழர்கள் என்கிட்ட கமெண்டில் கேட்ட விஷயம், நிறைய ஏரியா பேரை மென்ஷன் பண்ணி, பிரதர் இந்த மாவட்டத்தில் யாருனா தெரியுமா, உறுப்பினராக சேர்றது எப்படி, இல்லை இந்த இந்த இடத்துல போனால் எப்படி பூத்தில் ஆளுங்களை எப்படி பார்க்கறது, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்து அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் நான் கமெண்டில் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி உறுப்பினராக சேர்றது எப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன், இதிலே மிக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படல, தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ பண்ணுறேன், அதுக்கான ப்ராசஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 90 லேக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போது அதையும் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனல் ரிப்போர்ட்டு கூடிய விரைவில் தலைமையிலேருந்து அறிப்பு வரும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பூத் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஏரியாவிலன்னு கேட்டிங்க, அதாவது நீங்கள் எங்கே ஓட்டு இருக்கோ, அதாவது நம்ம வீட்டில் நம்ம அப்பா மக்கள் எந்த பூத்தில் ஓட்டுருக்கோ அந்த பூத்துக்கே போனீங்கன்னா நம்ம கொடி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொடியோட நம்ம நிர்வாகிகள் உட்காந்துட்ருப்பாங்க. இல்லை நீங்கள் போகிற இடத்துல நம்ம ஆளுங்களை யாரும் பார்க்க முடியலன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த ஏரியாவில் யார் மாவட்ட தலைவரோ, அந்த தொகுதியில் யார் தலைவரோ, அவங்களோட நம்பரோ, அவங்களோட டீட்டெயில்ஸோ, இல்லை உங்கள் நம்பர் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க டேரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான பாசிபிளும் நம்ம சேனல் வழியாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக 2 நாளாக, அதாவது நேற்றும் முன்னா நேற்றும் பார்த்தீங்கன்னா தளபதியோட 2 கிளிப்பிங் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, எங்க அரசியல் போட்டிங்க இருந்தாலும் தளபதியோட படங்களை பற்றி பேசாமல் விட்டுறாதீங்கன்ட்டு. ஸோ இருக்கிறது ஒரு படம், அது எப்படி நம்ம மிஸ் பண்ணுவோம். தளபதி 69 நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 நாளாக தளபதியோட வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அவர் அந்த கிளாஸ் போட்டு நடந்து வர வீடியோ, ஒரு வண்டியில் போகிறாரு, ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர், சென்னையில் தான் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, டோரை திறந்து எல்லோரும் ஹாய் காட்டிட்டு போகிறாரு, மிகப்பெரிய வைரல்னு சொல்லலாம். நேற்று வந்த வீடியோ அவர் நடந்து வரும்போது
அவ்வளோ ஃபேன்ஸ் அங்கே திரண்டுட்டாங்க. ஸோ ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே திரண்டு அந்த இடத்துக்கு போயிடறாங்க. இப்போ ரீசெண்டாக கோட்டு படம் கூட அம்பத்தூரில் நடக்கும்போது நிறைய பேர் போய் தலைவர் வேன் மேலே ஏறி நின்னெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் போகும்போது லைட்டாக எப்படி நியூஸ் லீக் அவுட் ஆச்சுன்னு தெரில, நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்பாட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அவர் நடந்து வரும்போது அப்படியே சூழ்ந்துடுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எந்த அளவு கிரேஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த கிரேஸும் இந்த புகழ் இந்த பணம் இந்த ஃபேம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட்டாக தலைவர் பார்த்திங்கன்னா அரசியல் வர்றது எனக்கு நிஜமாலே ரொம்ப எமோஷனலாக இருக்குது. இன்னும் ஒரு படம் தாங்க, 2025 அக்டோபர் ரிலீஸுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு படம் கிடையாது, ரீ ரிலீஸ் தான் இருக்கும் ஃபஸ்ட் லுக்குக்கு. இதுக்கெல்லாம் அது ஒரு எமோஷனல்னே சொல்லலாம். அந்த தருணத்தை எப்படி நான் கடந்து போக போகிறேன், நான் மட்டும் இல்லைங்க நம்ம வீடியோ பார்க்குற நிறைய தளபதி ஃபேன்ஸ்லாம் எப்படி கடந்து போக போகிறீங்கன்னே தெரில. நிஜமாலே அது ஒரு மிகப்பெரிய எமோஷனாக இருக்கும். அது மாற்றமே கிடையாது. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து அந்த FDFS ஃபஸ்ட் லுக்கு ட்ரெய்லர்லாம் வச்சு தலைபதியோட அந்த மாஸ் டைலாக் அதெல்லாம் மிஸ் பண்ணும். இருந்தாலும் அரசியல் காலத்தில் இப்போ மாநாட்டில் தலைவர் பேசின அந்த ஃபோர்ஸான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய பார்க்க போகிறோம் போது அந்த விஷயத்தில் இன்னும் எனர்ஜியாக இருக்குது. இன்னும் தொகுதி தொகுதியாக தலைவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் கேள்விப்பட்டேன், நியூஸில் நிறைய பேர் பேசினலாம் கேள்விப்பட்டேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு ஹோப் இருக்குது. நம்ம ஏரியாவுக்குள்ள தலைவர் வந்துன்னா எந்த அளவுக்கு இருக்கும் இமேஜினே பண்ண முடியல. ஸோ நீங்கள் நம்ம தலைவர் தளபதி உங்கள் ஏரியாவுக்கு வந்து நிற்கும் போது ஓட்டு கேட்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போம் கைஸ். இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகத்தோட அப்டேட்ஸ் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானும்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட அப்டேட் எல்லாம் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக்கர் பாபாய். நான் உங்கள் AJ. நன்றி.